ஜன்னாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தை பற்றி தான் நாம நேற்றைய தினத்தில் சும்மா மேலோட்டமாக சில சிறப்புகளை மட்டும் பார்த்தோம் இன்றைய தினத்தில் பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஆலயத்தில் என்னென்ன அதிசயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அதிசயம் எப்படி நடக்கின்றது அதோட இன்னொரு சிறப்பு இன்னைய வரைக்கும் அறிவியல் என்று சொல்லக்கூடியதன் மூலியமாக கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரகசியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலம் பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலம் அப்படி என்னென்ன ரகசியம் இருக்கு அங்கே வழிபாட்டு முறைகள் என்ன அந்த சிலையினுடைய வடிவமைப்பு என்ன இது அத்தனையும் இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு அதாவது பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் பைரவி பீடம் என்று சொல்லக்கூடியது இந்த பீடத்தினுடைய பெயர் வந்து கோவர்த்தன பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிசா என்று சொல்லக்கூடிய ஒரிசா மாநிலத்தில் கிழக்கு திசையில் வங்க கடற்கரை ஓரமாக இந்த பைரவி பீடம் வந்து அமைந்திருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமர் சுபத்திரை இவங்களை தான் அங்கே வழிபாடு பண்ணுறாங்க நேற்றைக்கே இதை நினைவுபடுத்தி சொல்லியிருக்கு நினைவுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட மன்னன் வந்து இந்திர யுத்மனன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் வந்து இந்த கோயிலை பராமரிப்பு செய்து வடிவமைத்து அது மட்டும் இல்லை பூஜையும் செய்திருக்கிறார் அவர் தான் அந்த கோயிலை கட்டினது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய பேரப்பிள்ளை தான் அந்த ஆலயத்தை முத முதல்ல கட்டியவர் நல்ல கை தட்ட மாட்டேங்கிறீங்களே தமிழ்நாட்டிலிருந்து போய் ஒரிசாவில் போய் கோயில் கட்டியிருக்கிறாங்க பகவானுக்குன்னாக்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் அங்கே இருந்தது சரி அப்போ வந்து எப்படி இந்த சிலையை நம்ம வந்து பூஜை செய்வது அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிற பொழுது இறைவன் வந்து கனவில் சொல்றார் ஒரு கட்டை மிதந்து வரும் அந்த கட்டையில் என் சிலை வடிவமைப்பாயாக அப்படின்னு சொன்னார் சரி அந்த கட்டை எப்படி வந்தது எதனால் வருகிறது அப்படிங்கிறதையெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் இறைவனுடைய கருணையினால இந்திர யுத்மனன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த மன்னர் கனவில் இதை சொன்ன உடனே கட்டை மிதந்து வரும்னு சொல்லியிருக்காரே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அவர் போகிறார் அப்படி போகிற பொழுது அந்த தண்ணியில் மிதந்து வருது மிதந்து வந்த உடனே அந்த கட்டையை கொண்டு வந்து அந்த இடத்துல சரி இதில் தானே சிலை செய்ய சொன்னார் அப்படின்னு ஸ்தபதிகளை ஆச்சாரியை கூப்பிட்டு சிலை செய்ய சொல்கிறார் ஒரே ஒரு உளி வச்சு அப்படி அடித்தார் அந்த உளி வந்து மங்கி போய் உடைஞ்சி போச்சு ரெண்டாக உடைந்துட்டது பார்த்த உடனே மரத்தில் போய் உளி உடையுமா ஒரு கேள்வி வரும் அப்போ அந்த சிலை எவ்வளவு எப்படி வடிவமைப்பது அவர் சொல்லிட்டார் அந்த ஆச்சாரியால் சொன்னார் உளியே உடைஞ்சி போச்சு நான் எப்படி செய்வது அந்த நேரத்தில் பகவானே நாராயணரே ஒரு கிழ பருவத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரி வேடம் பூண்டு சபதி வேடம் பூண்டு அவரே வருகிறார் மன்னா நான் வடிக்கின்றேன் இந்த சிலையை நான் இந்த சிலையை வடிக்கிறேன் எனக்கு ஒரு இருபத்தி ஓரு நாள் டைம் கொடுக்கணும் எத்தனை நாள் இருபத்தி ஒரு நாள் டைம் அந்த இருபத்தி ஓரு நாள் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்கள் தருவீர்களே ஆனால் நான் இந்த சிலையை வடிவமைத்து கொடுக்குறேன் ஆனால் இருபத்தி ஒரு நாளும் நான் ஒரு அறையில் தான் உட்காந்துருப்பேன் அந்த அறை பூட்டப்பட்டிருக்கும் நீங்களே கூட வெளியில் தாப்பால் போட்டு பூட்டை பூட்டி கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது இருபத்தோரு நாளைக்கு அவருக்கு சாப்பாடு மற்றது எல்லாம் அங்கேயே அவர் வெளியில் வரவே மாட்டார் அதுக்கு தகுந்தார் போல மன்னன் ஏற்பாடு செய்து கொடுத்தார் சரி எல்லா ஏற்பாடும் நடந்தது அந்த சிலையை கொண்டு போய் உள்ளே வைத்து அதாவது அந்த கட்டையை கொண்டு போய் உள்ளே வச்சு வடிவமைக்கிறார் பதினஞ்சு நாள் உளியினுடைய மரத்தில் வந்து செய்கிற பொழுது சத்தம் வருமா மரத்தில் உளி வச்சு செதுக்கிறாங்க சத்தம் வருமா பதினஞ்சு நாள் சத்தம் கேக்குது பதினஞ்சு நாள் சத்தம் இடையில ஒரு மூணு நாள் வந்து சத்தம் கேட்கல இந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன சந்தேகம் ஒருவேளை ஆச்சாரி செதுக்கிறன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார் பொழுகுது பதினஞ்சு நாள் சத்தம் கேட்டது மூணு நாளாக பார்த்தா சத்தமே கேட்கல இந்த அவசரப்பட்டு மன்னன் என்ன பண்ணிட்டார்னா கதவை திறந்துட்டார் கதவை திறந்துட்டார் பாதி உருவத்தை தான் அவர் வடித்திருந்தார் மன்னா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே கோவப்பட்டார் அந்த ஸ்தபதி அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே மீதம் இருக்கக்கூடிய நாளை விட்டு நான் முழுசாக இந்நேரம் நான் செதுக்கி முடிச்சிருப்பேன் இந்நேரம் வடிவமைத்து முடிச்சிருப்பேன் சிலையை செய்து முடித்திருப்பேன் இப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனி இந்த சிலை செய்ய முடியாதுன்ட்டார் ஏன்னா சொன்ன வாக்கை மீறிவிட்டாய் அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து சிலை செய்வது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி சிலை அப்படியே நின்றுடுது கை பாதியாக தான் இருக்கும் இந்த இடுப்பு வரைக்கும் தான் சிலை இருக்கும் அதுக்கு கீழே சிலை இருக்கார் அந்த வடிவமைப்பு என்று சொல்லக்கூடியது கீழே மட்டும் பாதத்தை மட்டும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அவ்வளவுதான் இருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உடம்பு இதெல்லாம் இல்லை அப்போ அந்த சிலையை வைத்து மூன்று சிலை ஒன்று பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் இன்னொன்று பலராமர் இன்னொன்று சுபத்திரை இந்த மூன்று சிலையை அவர் வடித்திருந்தார் ரெண்டு பக்கம் ரெண்டு அண்ணன் நடுவில் ஒரு தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சுபத்ரா தேவி இவர்களே அந்த இதையே கொண்டு போய் நீ பிரதிஷ்டை செய்து இதையே பூஜை செய்வாயாக பனிரெண்டு ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை புதிய மரத்தில் இந்த சிலையை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார் இது சொல்லியாச்சு இது ஒரு பக்கம் ஒரு கதை இது ஒரு கதை பூரி ஜெகநாதனுடைய வரலாற்றில் இது ஒரு கதை இது நேற்றைய தினத்தையே சுருக்கமாக பார்த்தோம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்குறோம் இதுக்கு அடுத்தார் போல இப்போ கனவுல சொன்னார் இல்லையா அதே போல அதாவது பார்த்தீங்கன்னா பகவான் இந்த பகவானுடைய முதல்ல வந்து மகாபாரதத்துக்கு இப்போ திருப்பி ரிட்டன் போகிறோம் நாம் எல்லாரும் மகாபாரதத்தில் யுத்தம் முடிந்து விட்ட பிறகு தர்மராஜா முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார் எத்தனை வருஷம் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் தர்மா வா போலாம் அசினாபுரிக்கு வா போலான்னு பகவான் கூப்பிடுறார் நாற்பது நாள் கங்கை கரையில் உட்கார்ந்து ஈமக்கிரியை தர்மராஜா செய்தார் நாற்பது நாள் இறந்து போன அத்தனை வீரர்களுக்கும் தர்மராஜா திதி கொடுத்தார் தர்மராஜாவே திதி கொடுத்துருக்கிறாருன்னா நாமெல்லாம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏற்கனவே சில வரலாறுகள்ல சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலை தலத்தை பேசுகிற பொழுது வல்லாள மகாராஜாவுக்கு யார் திதி சிவபெருமானே திதி கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பரசுராமர் ஜமதக்கனி முனிவருக்கு பம்பா நதிக்கரையில் உட்கார்ந்து இன்னைய தினம் வரைக்குமோ திதி கொடுத்து கொண்டிருக்கின்றார் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் திதி கொடுத்து தான் மார்கடி மாச அமாவாசை திதியை முன்கூட்டியே மாற்றினார் எப்போ பாரத காலத்தில் அதுதான் இன்றைய தினத்தில் என்ன ஆகுது பாரதத்தில் துவாபர யுகத்தில் நடந்த அந்த மாற்றம் இன்னைய வரைக்கும் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு மூணு மணிக்கு பிறக்க நாளைக்கு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அமாவாசை எப்பையும் அமாவாசைன்னா எப்போ பிறக்கணும் காத்தால் ஆறு மணிக்கு மறுநாள் காலையில் ஆறு மணிக்குள்ளற அஞ்சு முப்பதுக்குள்ளர அந்த அமாவாசை திதி முடிவடையணும் இதான் எப்பயும் இருக்கக்கூடிய அமாவாசை திதி ஆனால் துவாபர யுகத்திலே தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு என்ன திதி இன்னைக்கு என்ன திதி சதுர்த்தி சங்கட அத நல்லாதான் தான் சொல்லுங்களேன் ஏன் அவ்வளவு சந்தேகமா சொல்றீங்க அதுபோல சதுர்த்தி சதுர்த்திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய தினத்திலேயே சந்திரனும் ஒரு ஒரு வந்து பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை முன்பே இந்த கதை பார்த்துட்டோம் இப்போ அப்ப பகவானும் திதி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ திதி கொடுத்து நாற்பது நாள் முடிச்சார் தர்மராஜா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அசினாபுரைக்கு தர்மராஜா பீமராஜா அர்ஜுன நகல சகாதேவர் உள்ள நுழையனும் தர்மராஜா சொல்றார் கிருஷ்ணா நான் வர வரமாட்டேன்றார் ஏண்டாப்பா யுத்தம் முடிஞ்சு போச்சு அத்தனை பேரும் இறந்து போயிட்டான் இனி ஆட்சி பீடத்துல உட்கார வேண்டியது தர்மராஜா நீ தான் அப்படி இருக்கும் பட்சத்துல நான் வரமாட்டேன்னு சொல்றியே கிருஷ்ணா எனக்கு அதெல்லாம் இல்லை என் பெரியம்மா யாரு காந்தாரியை பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னா யாரு காந்தாரியை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு தர்மராஜா சொல்றார் ஏன்னார் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா நூறு பிள்ளைகளை பெற்றவை இன்னைக்கு கொல்லி போடுறதுக்கு கூட பிள்ளை இல்லாமல் இருக்கிறாளே அவள் வயிறெறிஞ்சு நீ நாசமாக போடா தர்மான் நான் நாசமாக போயிட மாட்டேனா பத்தினி சாபம் அல்லவா பளிக்கும் அல்லவா அதனால் எனக்கு பயமாக இருக்குது நான் முதல்ல போய் பெரியம்மாவை பார்க்க மாட்டேன் பெரியப்பாவை பார்க்க மாட்டேன் இதை கேட்ட அடுத்த வினாடி பகவான் சொன்னார் இது முழுக்க முழுக்க காரணகத்தான் நான் தானே நானே முதல்ல போகிறேன் அந்தம்மா ஒருவேளை கோபத்தில் சாபம் கொடுக்கிறதா இருந்தால் எனக்கே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் காந்தாரியை பகவான் தான் பார்க்கிறார் அத்தை நான் கிருஷ்ணன் வந்திருக்கின்றேன் கிருஷ்ணா என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணி என் பிள்ளைங்க நூறு பிள்ளைங்களையும் கொண்டுட்டியே இது நியாயமா அத்தை நான் கொல்லவில்லை நீங்கள்தான் கொண்டீர்கள் கிருஷ்ணா அபத்தம் அபத்தம் பெத்த பிள்ளையை யாராவது தாய் கொள்ளுவாலா தொண்ணூறு வயசு கிழவியானாலும் ஈஸ்வரா என் பிள்ளை உடம்பு சரியில்லாம படுத்தோண்டிருக்கு வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ என் பிள்ளை உயிரை விட்டுடு அப்படின்னு இல்லை கேப்பா தொண்ணூறு வயசு கிழவியே கேட்பான்னா நான் நூறு பிள்ளைய பத்தவ என் பிள்ளைங்க செத்துப்போன்னு நான் நினைப்பேன் கிருஷ்ணா நீ என்ன கேட்ட அடுத்த வினாடி அப்பதான் ஒரு வார்த்தை பகவான் சொன்னார் அத்தை நீங்கள் பத்தினி தானே கிருஷ்ணா சிவசிவா இது என்ன அபத்தமான கேள்வி உலகமே சொல்லிக் கொண்டிருக்கின்றது நான் மகா 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 பதிவிறதேன்னு அப்படி இருக்கும் பட்சத்துல நூறு பிள்ளைகளும் தங் தாய் தந்தையர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிறகுதானே போருக்கு புறப்பட்டார்கள் ஆமா அப்போ நீங்க என்ன வாழ்த்து நீங்க கிருஷ்ணா பிள்ளைங்க காலில் விழுந்தாங்க நான் என்ன வாழ்த்தினேன் நீங்கள் நினைவுபடுத்தி சொல்லுங்கள் அத்தை எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது கிருஷ்ணா என்ன நினைவு இருக்கிறது துரியோதனன் உங்கள் காலில் வந்து விழுந்தான் நீங்கள் மகா மகா பதிவிறதை துரியோதனா உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் துரியோதனனுக்கு வெற்றி உண்டாயிருக்கும் அல்லவா ஆனால் நீங்கள் எங்கே என்ன வார்த்தை சொன்னீங்க மீண்டும் நினைவுபடுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னார் துரியோதனன் காலில் காந்தாரி அம்மையார் வாழ்த்துகிறார்கள் தர்மம் எங்கு உளதோ அங்கு வெற்றி உண்டாகட்டும் என்று அத்தை தருமம் ஜெயித்தது நான் அல்ல உங்கள் வாக்கு நீங்க என்ன சொன்னீங்க துரியோதனா உனக்கு வெற்றி உண்டாகட்டும் தாய் சொல்லி பழிச்சிருக்குமே நீங்கள் அதுவும் மகா மகா பதிவிரதையாச்சே நீங்கள் ஏன் துரியோதனன் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நீ என்னென்னமோ சொல்லி என்னை மடக்குகிறாய் அதெல்லாம் மடக்க வேண்டானா நூறு பிள்ளையை பறி கொடுத்தேன் கிருஷ்ணா தொண்ணூத்தொம்போது பேர் அந்த பீமன் கொன்னா பரவாயில்லை என் மனம் சாந்தி அடைந்தது கடைசி பிள்ளை விக்கர்ணன் ஒரு பாவமும் அறியாதவன் பட்ட பகலில் நட்ட நடு சபையில் பதிமூன்று லட்சத்தி அறுபதனாயிரம் அரசர்கள் அமர்ந்து பொழுது அந்த துரௌபதி சேலையை பிடித்து இழுக்கின்ற பொழுது பாவிகளே உங்கள் வாய் என்ன ஊமையா காது என்ன செவிடா என்று நியாயம் கேட்டவனையாவது விட்டிருந்தால் எனக்கு அவன் கொல்லி போட்டிருக்க மாட்டானா அவனையும் விடாமல் கொன்று விட்டானேன் அத்தை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் இந்த நெல்லு நடுகிற பொழுது கூட கலையும் சேர்ந்து வரும் அப்படி நெல் பயிர் நல்லா இருக்கணும்னா அந்த கலையை எடுத்தாதான் தான் பயிர் நன்றாக வளரும் அப்படி பயிரை அந்த நெல் பயிரை வளர்ப்பதற்கு இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அதில் ஒரு சில நெல் பயிரும் சேர்ந்து வரும் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா என்ன இந்த நெல்லை அடித்து தூத்துவார்கள் பார்த்துருப்பீங்க காத்துக்கு அப்ப பாத்தீங்கன்னா பதிர தனியாக பிரியும் நல்ல நெல் தனியாக பிரியும் ஒரு சில நெல் மணியும் அந்த பதிர போகிவிடும் அதுபோலதான் இந்த விக்கர்ணனுடைய இறப்பும் அவன் கொல்ல மாட்டேன் என்றுதான் சொன்னான் உன் பிள்ளையாகத்தான் வழியே போயி அண்ண நீங்க கொடுக்கக்கூடிய உயிரை வைத்து நான் வாழ்ந்தால் தொண்ணூத்தி ஒன்பது அண்ணன்மார்கள் இறந்து விட்டு இவன் வாழ்கிறானே என்று இந்த உலகம் என்னை பேசும் அண்ணனை கொன்றவன் பிச்சை போட்ட உயிரை வைத்து வாழ்றான் என்று என்னை ஏசும் அது மட்டும் இல்லை எனக்கு வீர சொர்க்கம் கிடைக்காமல் நரகம் கிடைக்கும் ஏன்னா நான் என்னதான் நூத்துல ஒருவனா நல்லவனா இருந்தாலும் கூட நூறு பேர் எனக்கு முன்னாடி பிறந்த தீயவர்களாக இருப்பதனால இந்த ஒரு நல்லவனுக்கு உலகத்தில் ஒரு மரியாதையும் நூற்றில் ஒருவன் ஒரு வார்த்தை நியாயம் கேட்டான் யாருக்காக திரௌபதிக்காக நியாயம் கேட்டான் தன் கூட பிறந்த அண்ணன் என்று தெரிந்தும் கூட அவன் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினான் அது மட்டும் இல்லை இன்னொன்றும் அந்த இடத்துல நடந்தது பகவான் தூது போகிற பொழுது பகவான் கிருஷ்ணர் தனியாக வந்திருக்கிறார் பாண்டவர்கள் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் எப்படியாவது அந்த கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று நாற்பது லட்சம் பேர் மல்லர்கள் அறக்கல்கள் எச்சர்களை நிலவரையில் வைத்துவிட்டு மேலே பொய்யான மூங்கில் ஆசனம் போட்டு கொள்ளுவதற்கு திட்டம் தீட்டினார்கள் கௌரவர்கள் அந்த சபையில விகர்ணன் உட்கார்ந்திருந்தான் பெத்த அப்பனுக்கு எப்படி சுப்பிரமணியர் எப்படி என்ன சொன்னாரு பிரணவத்திற்கு பொருள் சொன்னார் இல்லையா அது போல பெத்த அப்பனுக்கே நீதியை உரைத்த ஒருவன் யார் விகர்ணன் ஒரு வார்த்தை சொன்னான் எல்லாம் திட்டம் போட்டு பகவானை கொல்லணும்னு நினைச்சு திட்டம் போட்டாச்சு திட்டம் தீட்டுறவன் கண்ணில்லாத குருடன் யாரு திருதுராசன் தீட்டுறான் அப்ப சொன்னார் இழந்த நின்று ஏற்கனவே என்ன பாவம் செய்தீரோ இந்த ஜென்மத்தில் இறைவன் உங்களுக்கு கண்ணை கொடுக்கல அந்த இறைவனே இப்ப தூதாக வந்திருக்கிறார் தூதரை மாதரை கொல்லுவது மகா 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 பாவம் நீங்கள் கொல்ல கூடியதற்கு பின்னாடி அத்தனை பேரும் அனுபவிப்பீர்கள் அது மட்டும் இல்லை பகவானுக்கு வெட்டிய பள்ளத்தில் அத்தனை பேரும் நீங்களே விடுவீர்கள் என்று முத முதல்ல நீதியை எடுத்து சொல்லி அப்பனை திருத்துவதற்கு முயற்சி செய்த ஒரு பிள்ளை அப்படின்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனை போன்று கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த இருந்து எழுந்து வெளியில போனா பாவிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் நரகம் கிட்டும் இறைவனுக்கா பல்லம் வட்டுறிங்க அந்த பள்ளத்தில் அத்தனை பேரும் நீங்களே விழுவீர்கள் சொன்னவன் யார் கேட்டா விக்கர்ணன் அப்பேர்பட்ட நல்லவன் யாரவன் விக்கரணன் தான் இந்த கதையை பகவான் அந்த இடத்துல சொல்றார் சொல்லி முடிச்சாலும் காந்தாரியனுடைய மனம் அங்கு கொதிக்கிறது ஏன் நூறு பிள்ளைய வாரி கொடுத்துருக்குறா நம்ம ஒரு பிள்ளைய வாரி கொடுத்தாலே ஒம்போ ஓர் ஆயிரம் கோடி சாபம் விடுவோம் விடுவோமா இல்லையா எதிரில் நிற்கிறது பகவானாக இருக்கின்றார் என்பது காந்தாரிக்கு தெரிந்திருந்தும் கூட கிருஷ்ணா என்னென்னமோ செய்து என் குலத்து பிள்ளைகளை அழித்து விட்டாய் என் குலத்தை வம்ச வாரிசில்லாமல் அழித்து விட்டாய் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் கடித்து உன் கண்ணு முன்னாடி நிச்சயமாக எதுகுலம் அழியும் என்று சொல்லி இது பத்தினி சாபம் கொடுக்கிறேன்னு கொடுத்தார் பகவான் சற்றும் யோசிக்கல பத்தினி சாபம் பலிக்கட்டும் நார் என்ன சொன்னார் பத்தினி சாபம் பலிக்கட்டும்னார் பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் இவங்க நாலு பேர் சொன்னால் பலிக்கும் இவங்க நாலு பேர் சொன்னால் பலிக்கும் ஏற்கனவே நல்லாயினி கதையில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் சூரியனையே தடுத்து நிறுத்தி அம்பா யாரவ நல்லாயினி சூரியனே தடுத்து நிறுத்தினால சூரியன் மூன்று நாள் உதயமாகாம அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டதா பத்தினி சாபம் பலிச்சது அப்பனா என்ன அர்த்தம் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அது போன்ற ஒரு தன்மை இருந்தால் ஒரு பெண் பெய்யு மழை பெய்யுமா அப்படிப்பட்ட ஒன்று பெண்களுக்கே உரிய உன்னதமான ஒரு சிறப்பு இப்போ இந்த பத்தினி சாபம் பலிக்கட்டோம்னு பகவான் கொடுத்துட்டார் பகவானுக்கு இப்போ அந்த சாபம் தான் தர்மராஜா வந்தார் அதுக்கப்புறம் பீமசேனரை கொண்டு வந்து திருதராசிரர் நிற்க சொன்னார் அந்த திருதராசிரர் முன்னாடி கொண்டு போய் பீமசேனனை உயிருடன் நிற்க வைக்கல பீமசேனர் கதை பயிற்சிக்கு ஈடுபடுத்தக்கூடிய வெங்கல சிலையை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினாங்க அதை கட்டி அணைத்தார் அது சாம்பலா பூச்சி ஏற்கனவே அந்த கதையை நம்ம பாரத கதையில பார்த்துட்டோம் இப்போ அதற்கு பிறகு தர்மராஜாவுக்கு ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கிறாங்க முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சியை செய்கிறார் இப்ப அந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சியை செய்து முடித்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு சில நிகழ்வுகள் இது வந்து எந்த நம்ம மாணிக்க பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீடத்திற்கு இருபத்தி ஏழாவது பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரட்சா ராம பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்காம்பால் மாணிக்க பீடம் இருபத்தி ஏழாவது வரும் அதுக்கடுத்து துவாரகை வருது அதுக்கு அடுத்த பீடம் வந்து துவாரகை தான் வருது நான் அதில் உங்களுக்கு அந்த கதையை நான் விரிவாக்கம் பண்ணுறேன் முழுமையாக இப்போ வந்து நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு போயிடலாம் இப்போ அந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்ததற்கு பிறகு இடையில சில கதைகள் நடந்து எதுகுலம் பகவான் கண்ணு முன்னாடியே அழியுது ஏன்னா துவாரகைக்கு அந்த கதையை சொல்லணும் அதனால இடையில எப்படி அந்த எதுகுலம் அழிந்தது எதனால் அழிந்தது யாரால் அழிந்தது என்பதை துவாரகை பீடத்தில் பார்க்க இருக்கிறோம் பின்னாடி தான் அதை பார்க்கறோம் இப்போ நம்ம துவாரகையினுடைய கதையை விட்டுட்டு இப்போ இங்கே வருவோம் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் கடித்து எதுகுலம் அழிந்து விட்ட பிறகு தன் கண்ணு முன்னாடியே எதுகுலம் இப்படி அழிந்து விட்டதே என்று நினைத்து பகவான் மனம் நொந்து ஒரு வேடர் குலத்தில் வந்து பிறக்கிறார் அந்த வேடர் குலத்தில் வந்து பிறந்து எப்படியோ என்னை நீ மறை கொன்றது போல நானும் உன்னை மறைந்திருந்து அடுத்த அவதாரத்தில் கொல்ல ஏன் கொன்றார்னா மிருகங்களை நேருக்கு நேராக போய் யுத்தம் செய்ய முடியாது ஒன்று ஆனால் ராமபெருமான் யுத்தம் அவர் வந்து மனித அவதாரம் அதனால மிருகமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட போய் நேருக்கு நேராக எப்படி யுத்தம் செய்வது செய்ய முடியாதுன்றதுனால தான் மறைந்திருந்து கொன்றார் இவன் நீதி கேட்குறான் யார் வாலி கேட்குறான் நீ உண்மையிலே வீரமனாக இருந்தா ராமா என்னை நேரில் நேருக்கு நேர் பானம் போட்டிருந்தீன்னா உன்னை வீரன்னு நான் ஒத்துப்பேன் ஆனால் நீ ஒரு கோழைண்ணா ஏண்டான்னு நீ என்னை நேருக்கு நேரால் பானம் போட்டிருக்கணும் இல்லையா என்னை மறைந்திருந்து கொன்றாயே இதுவாக உன் வீரம் அப்படின்னா அப்போ தான் ராமபெருமான் ஒரு நீதியை சொன்னார் ஏண்டா இதுக்கு மட்டும் நியாயம் கேட்கறதுக்கு மட்டும் நீ குரங்கு ஜாதி கிடையாது நீ வானர ஜாதி கிடையாது நீதி கேட்கறதுக்கு மட்டும் நோக்கான ஒரு இருக்கு தம்பியனுடைய சுக்ரீவனுடைய மனைவியை கொண்டு போய் நீ கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறேன் இது எந்த விதத்தில் நியாயம் அது மட்டும் நியாயமா அது நியாயமா தம்பி மனைவி உனக்கு என்ன முறை வேணும் தங்கை முறை வேணும் அப்படி இருக்க இல்லைன்னா மகள் முறை வேணும் அண்ணன் மனைவி தாயினுடைய முறை அண்ணன் மனைவி அண்ணி என்பது தாயினுடைய மறு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தம்பியினுடைய மனைவியே ஒன்று தங்கையாகவோ அல்லது மகளாகவோ தான் பார்க்கணுமே தவிர தாரமாக நோக்கக்கூடாது நீ என்ன கொண்டு பண்ணி வச்சுக்கிற அதுக்கு அவன் சொன்ன எங்கள் மிருக ஜாதியில் இதெல்லாம் சகஜம்னா ஏண்டா இது மட்டும் உங்கள் மிருக ஜாதியில் சமம் சகஜம் ஆனா நான் உன்னை மறைந்து கொன்றதுல மட்டும் நியாயம் கேட்குறேன் நீ மறைந்து ஏன் என்னை கொன்றா நீ வீரன் அல்லவா நீ கோடைதானே அப்படின்னு எல்லாம் என்னை வசனம் பேசுற மனிதராக இருந்தாலும் மன்னராக இருந்தாலும் மிருகத்தை மறைந்திருந்து தாண்டா பானம் போடுவாங்கன்னார் ராமபெருமான் இல்லையா அப்போ இறக்கும் தருவாயில் இந்த வாலி சொன்னான் இப்ப எப்படி என்ன மறைந்திருந்து நீ பானம் போட்டு என்னை கொன்றாயோ அதே போல அடுத்த அவதாரத்தில் நிச்சயமாக இதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராணனை விட்டுட்டான் அந்த தான் இப்போ ஜாரா என்று சொல்லக்கூடிய நாமத்தை எடுத்துக்கொண்டு வேரர் குலத்துல வேடர் குளத்துல வந்து பிறந்து காத்துட்டு இப்போ தன் கண்ணு முன்னாடியே எதுகுலம் அழிந்தது இந்த எதுகுலத்து கதை நான் மீண்டும் சொல்றேன் துவாரகையில வந்து அந்த கதையை நான் சொல்றேன் எப்படி அழிந்தது அப்படிங்கிறத அப்போ சொல்லுவேன் அந்த கதை இப்போ ஏன்னா துவாரகையினுடைய பெருமை அதில் தான் வருது அந்த கதை முழுவதுமே அதில் தான் வருது அதனாலே பூரி ஜெகநாதரில் அதில் வராத்தனாலே ஏன் பூரி ஜெகநாதனுடைய கதையை மட்டும் இந்த இடத்துல கொண்டு வரேன்னாக்கா இந்த வேடனுக்கும் அந்த பூரி ஜெகநாதருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அதில் ஒரு சூட்சமாக அடங்கியிருக்கிறதுனால தான் இந்த கதையை இந்த இடத்துல கொண்டு வரும் இப்ப இறைவனுடைய கருணையினாலே அவர் காலாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி என் கண்ணு முன்னாடியே என் குளத்தை காப்பாற்ற முடியலையே நான் என்னையா கடவுள் பத்தினி சாபம் கரெக்டா பழித்துடுச்சே மனசுக்குள்ளற அந்த ஏக்கம் அந்த எண்ணம் வருகிறது இதை நினைத்து 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 அப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கார் இந்த வேடா என்ன பண்ணான்னா இந்த காலாற்றத அவனுக்கு எப்படி அந்த மான் வந்து கொம்பு ஆடுவது போலயே தெரிஞ்சது இன்னைக்கு நமக்கு மான் வேட்டை கிடைத்து விட்டதுன்னு அவன் இந்த சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரம் தங்கம்மா எப்படி சரி ஓகே செயின் வந்து ஒன்று கிடச்சிருக்கான் யாருடையது என்பதை அடையாளத்தை சொல்லிட்டு வந்து பெற்றுக்கொள்ளும்படி ஆஃபீஸில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு செயின் ஒன்று கிடச்சிருக்கு கோயிலில் அதனுடைய அடையாளத்தை சொன்னீர்களானால் ஆஃபீஸில் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை யார் தொலைத்திருக்கிறீங்கன்ற என்பதை இதை வெளியில் யாராவது தேடிகிட்டு இருக்கிறவங்க கூட அதை அதனுடைய அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இறைவனுடைய கருணையினால் இப்போ அந்த வேடனுக்கு அது மான் மாதிரி தெரிந்ததுனால் அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய வேலை அது அதாவது பகல் முடிவு இரவு ஆரம்பம்னு அர்த்தம் பகல் முடிவு இரவு ஆரம்பம் அப்படி இருட்டு பகுதி அவனுக்கு அந்த கால் அசைவது மான் கொம்பு அசைவது போல தோணுது ஆ நமக்கு நல்ல உணவு கிடைத்து விட்டது இறை கிடைத்து விட்டது அவன் வில்லை வளைத்து நானை பூட்டி பானத்தை போட்டான் போட்டதுக்கு அப்புறமாதான் ஆ என்ற ஒரு சத்தம் ஓடி வந்து பார்த்தா பகவான் கிருஷ்ணர் பகவானுக்கு தெரியும் இவன் முன்ஜென்மத்துல இருந்தவன் ஆனா அவனுக்கு தெரியாது வேடனுக்கு தெரியாது ஏன் நம்மெல்லாம் நாமெல்லாம் கடவுள் ஆயிட மாட்டோமா சத்தம் கடவுளுக்கும் வேறுபாடுன்னு ஒன்று இருக்கா இல்லையா நாமெல்லாம் முன் ஜென்மத்தில் என்னவா பிறந்திருந்தோம் அப்படின்னு மட்டும் நமக்கு நினைவில் இருந்தால் நாமெல்லாம் ஆடாத ஆட்ட ஆடுவனு தான இறைவன் மறைத்தல் என்கின்ற ஒரு தொழிலை செய்யற இல்லையா நமக்கு அதை விட இன்னொரு பெரிய விஷயம் காலையில் நம்ம வீட்டில் என்ன இட்லி சாப்பிட்டோன்றதே நமக்கு தெரியாது டிஃபன் சாப்பிட்டோன்னே நமக்கு தெரியாது என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் என்னமோ வச்சா என்னதுன்னு தான் தெரில அப்படின்னுவோம் காலையில் சாப்பிட்டதே நமக்கு ஞாபகம் இல்லைன்னா நமக்கு எங்கேருந்து முன்ஜென்மத்தை கதை ஞாபகம் வர்றது அந்த அளவுக்கு அறிவாதிகளோ ஞானிகளோ கிடையாது இல்லையா இறைவன் கருணையினாலே இப்போ அந்த கட்டை விரல் அதாவது பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருமே இறைவனுக்கு இதயம் என்று சொல்லக்கூடியதில் பிராணன் உயிர் போகலை உயிர் வந்து இதயத்தில் போகலை இதயத்தில் போகல ஏன் போகலன்றது இந்த பூரி ஜெகநாதனுடைய கதையில வருது தான் இவ்வளவு கதையை நான் சொல்லின்னு உக்காந்துருக்கிறேன் இப்போ பகவானுக்கு அந்த அவதாரத்தில் எந்த இடத்திலடா பிராணன் அப்படி சொல்லக்கூடியது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் யுத்தம் செய்கிற பொழுது குந்தியம்மா வரம் வாங்கினான் இல்லையா கர்ணங்கிட்ட போய் நாகாசிரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கினா இல்லையா அந்த வரதம் வாங்கியது பகவானுக்கு தெரியும் ஒரு முறை அவன் நாகாசிரத்தை விட்டான் அது ரீங் 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 என்று ரீங்காரம் விட்டுட்டு வருது யாரு அர்ஜுனனை கொல்லுவதற்கு பகவான் பார்த்தார் என்ன செய்வதுன்னு தெரியல தன் உயிரை கொண்டு வந்து கட்டவரல்ல நிறுத்திட்டார் வலது கால் கட்டவரல்ல நிறுத்தினார் உயிரையே நம்மளால் முடியுமா முடியாது அதுக்கு தான் முன்ன சொன்னது நமக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ கட்டவரலில் கொண்டு வந்து வலது கால் கட்டவரலை கொண்டு வந்து உயிரை நிறுத்தினார் அவருக்கே தெரியும் அதை மீண்டும் கொண்டு வந்து இதயத்தில் வைக்க முடியாதுன்னு தெரியும் ஒரு முறை கொண்டு வந்து உயிரை அந்த இடத்துல வச்சுட்டா அந்த இடத்துல தான் இருக்க முடியும் ஒரு முறை தான் அந்த அதை பயன்படுத்த முடியும் அது பகவானுக்கே தெரியும் அதனால என்ன செய்வது இப்ப இவனை காப்பாற்றுறோன்னு வேற திரௌபதிக்கு வாக்கு கொடுத்துருக்குறோம் என்னன்னு ஆமாம் அஞ்சு பேரை காப்பாத்துறோன்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டோம் ஆனா அந்தம்மா விட்டுட்டா தம் பிள்ளைங்களை சேர்க்காம அதனால தான் அவரும் கடைசியாக போட்டு தள்ளிட்டார் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு சகாதேவன் வரம் வாங்குகிற பொழுது ஐவரை காப்பாற்றி கொடுன்னு அவனும் வரம் வாங்கியிருக்கிறான் இவர் ரெண்டு பேருடைய வரத்துக்காக இவர் அர்ஜுனனை காப்பாற்றியே தரணும் இன்னொரு விஷயம் இருக்கு பாண்டவர்கள் ஐந்து தலை நாகம் போல உடம்பு மட்டும் தான் அஞ்சு உயிர் ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும் தலை உடம்பு உடம்பு வேற வேற தலை வேற வேற ஆனா உயிர் தான் ஒரு உயிர் போனால் மற்ற நாலு உயிர ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உயிர் போயிடும்னு அர்த்தம் அதனால இன்னொன்று ஒரு கணவர் இறந்து விட்டாலும் திரௌபதி என்ன புடவை கட்டணும் வெள்ள புடவை கட்டணும் நாலு நாளைக்கு கலர் புடவை கட்டிட்டு ஒரு நாள் வெள்ள புடவை கட்ட முடியுமா இல்லையா அந்த ஒரு அங்க ஒரு இக்கட்டான ஒரு நிலை இருக்குன்றதா அதனால என்ன பண்ணார் ஐவரையும் காப்பாற்றி தரேன் சொல்லிட்டா இதனால என்ன பண்ணார் பகவான் அர்ஜுனனை இப்ப காப்பாற்ற வேண்டுமே என்று தன் உயிரை கொண்டு வந்து வலது வலதுகாலனுடைய கட்டைப்பிரல்ல நிறுத்தினார் நாகாசனம் போடுறார் போட்டு அடுத்த வினாடி பார்த்தார் என்ன பண்ணார் இரண்டு அங்குலம் பூமியில தன் கட்டை விரல் உயிரை கொடுத்து நல்லா கேட்கணும் கதையை உயிரை கொடுத்து அந்த தேர் சக்கரத்தை பூமிக்கு அடியில் அழுத்தினார் அப்ப பகவானுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்று ஒவ்வொருவரும் பார்க்கணும் தர்மத்தின் தன்னை சூது தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் தன் உயிரை கொடுத்து அர்ஜுனனுடைய உயிரை காப்பாற்றின தலைக்கு வந்ததே தலைப்பாயோட போச்சு மறுபடியும் ஒரு கிருடத்தை வச்சு யுத்தம் முடிஞ்சது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் தருமத்தை காப்பாற்றுவதற்காக என்னென்னமோ சூழ்ச்சி செய்தார் பகவான் இப்படியெல்லாம் எல்லாம் செய்திருக்க கூடாதே என்பதை எல்லாரும் வாதம் பண்ணலாம் என்னென்னமோ சொல்லிக்கொள்ளலாம் ஆனா அர்ஜுன பெருமானுக்கு பகவான் தேரோட்டியாக இருக்கின்றார் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த ஏன்னு கேட்டால் கடவுள் எவ்வளவு எளிமையானவர் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார் என்பதை எல்லாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் என நாம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் துன்பம் என்று இறைவனுக்கும் துன்பம் ஒரு குழந்தை உயிர் ஒவ்வொரு முறையும் சிவபெருமான் அழுகிறார் ஒவ்வொரு முறையும் திருமால் அழுகிறார் ஒவ்வொரு முறையும் பிரம்மா அழுகிறார் ஏன் இந்த குழந்தையை காப்பாற்றி பண்ணி எல்லாம் பண்ணி இந்த குழந்தையினுடைய பிராணன் இப்படி போகிறதே என்று இறைவனுக்கும் வருத்தத்தில் தான் உட்கார்ந்து நாம தான் நினைக்கிறோம் நம் கர்மா நம்ம தீர்க்கிறோம் அவ்வளவுதான் விஷயமே அங்க ஆனா இறைவனுக்கு அது வருத்தமாகத்தான் இருக்கிறது இப்போ ஓட்டி ஓட்டுறார் இல்லையா ஓட்டியினுடைய சூட்சமம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா அவர் இந்த பின்பக்கம் அம்பராத்தூன் அப்படின்னு இருக்கும் அதில் பானம் இருக்கும் அதிலிருந்து அவர் பாட்டுக்கு எடுத்து வளர்ச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும் யார் வில்லை பானம் போடக்கூடியவர்கள் போட்டுட்டு இருக்கணும் ஆனால் ஓட்டி நீ இப்படி ஓட்டு ஓட்டி நீ இப்படி ஓட்டுன்னு வாயில் சொல்ல முடியாதியே இப்போது நாகாசுரம் என்று சொல்லக்கூடியது விடுமானால் நாகாசுரத்துக்குரிய மந்திரத்தை நான் சொல்லணும் ராமபானம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே பாபமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்னும் இரண்டு இடத்தினால் மந்திரம் சொல்லணும் அடுத்து சிவபானம் விட போறார் அப்படின்னா சிவசிவ என்களர் தீவனையாளர் சிவசிவ என்றிட தீவனை மாலம் சிவ சிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே இதனாவது உங்களுக்கு உதாரணத்திற்காக அந்த பாடல்களை சொல்லி காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை அப்போ ஒரு மந்திரம் சொல்லணும் வாய் மந்திரம் சொல்லும் கை வேலை செய்யும் பார்வை எதிரியின் மீதி இருக்கும் குறி பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேரோட்டி வலது பக்கம் திருப்பு இடது பக்கம் திருப்பு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ பின்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய மன்னன் வலது காலை உதைத்தால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் இடது காலை உதைத்தால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் நேரில் முதுகு தண்டுல உதைச்சா நேரா போன அர்த்தம் தேர மேலே தூக்கணும் மேலே உதைப்பார் கீழே தூக்கணும் கீழே உதைக்கணும் அப்ப ஒப்பு பதினெட்டு நாளும் பகவான் எத்தனை உத வாங்கியிருப்பார் அர்ஜுனன் கை காலால யோசு பாருங்க நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் பகவான் கே தேர் ஓட்டிட்டார் சாதாரணமாக நினைக்கிறோம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக தன்னை விட யாரு மூன்று மாதம் சிறியவர் யாரு அர்ஜுன பெருமான் மூணு மாசம் சிறியவர் அப்படி ஏழு மாசம் சிறியவர் ஏன்னா இவர் ஆவணி அவர் பங்குனி பங்குனி உத்தர தண்ணிக்கு பிறந்தவர் தான் அர்ஜுன பெருமான் இவர் ஆவணி அஷ்டம தீதி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாரு பகவான் ஏழு மாசம் இவருக்கும் அவருக்கும் டிஃப்ரெண்ட் ஏழு மாசம் பெரியவராக இருக்கக்கூடிய ஏழு மாதம் சிறியவராக இருக்கக்கூடியவர் இடத்துல எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை உதவாங்க இருப்பார் யோசிச்சு பாருங்க அப்போ அவ்வளவு கஷ்டம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது இப்போ நாகாசுரத்தை விடத்த தன் உயிரை கொண்டு வந்து எங்கே நிறுத்தினாரு கட்டவரல்ல நிறுத்திடுறாரு இப்போ அந்த கட்டவரல்ல தான் யார் போட்டான் பானம் இந்த வேடன் அணிஞ்சு போட்டான் இப்போ கரெக்டாக அந்த உயிர் அங்கே தான் போய் பட்டுச்சு பட்ட உடனே சிறிது நேரத்துக்குள் இறைவனுடைய பிராணன் பிரிந்தது அது முன்ன பின்னாடி துவாரகையில் வருகிற பொழுது அந்த கதை எப்படி பிரிந்தது என்பதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் இப்போ பிராணன் பிரிந்தது உடம்பு வந்து கட்டையாயிடுச்சு யாருடையது பகவானுடையது அங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்த்தார்கள் இறைவனுடைய உடம்பை எடுத்து தீமூடறாங்க எல்லா பாகமும் எரிந்தது மறைந்து நின்று பார்க்கறான் அந்த வேடை என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா எல்லா பாகமும் எரிந்தது இதயம் மட்டும் எரியவில்லை பகவானுடைய இதயம் மட்டும் எரியல சரி பார்த்தா எல்லாம் எரிச்சிட்டு தீ மூட்டிட்டு புறப்பட்டாங்க இந்த இதையை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு ஒரு சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கு இவன் மறுப்பிலும் என்ன பண்ணால் அந்த நெருப்பில் எடுத்துட்டு மறுபடியும் தனியாக நெருப்பு போட்டு கொளுத்தி பார்த்தான் திருப்பி மறுபடியும் அந்த நெருப்புல போட்டு பார்த்தான் பலமுறை செய்தும் கூட அந்த இதயம் எரியவில்லை எரிஞ்சும் சரி என்ன செய்வது இதை ஊருக்குள்ள கொண்டு போய் சொல்லலாம் என்று அந்த வேடன் என்ன பண்ணால் ஒரு மரப்பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ளே அந்த இதயத்தை வச்சுட்டு நேரா ஊருக்குள்ள வந்தான் இது பகவானுடைய இதயம் நான் சொன்ன பகவான் இதயம் எங்கிட்டு நம்புவீங்களா ஐயோ அதுக்கு பைத்தியம் உண்மையா இல்லையா ஒரு வேடன் அவனோ வேடன் அவனோ விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடியவன் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்து பிறரிடத்தில் கொடுத்துட்டு அதை வைத்து உணவு உண்ணுகின்றவன் அவன் போய் பகவானுடைய இதயம் என் கையில் இருக்குது இது பகவானுடைய இதயம்னு சொன்னால் யாராவது நம்புவோமா யாரும் நம்பலை பல நாட்கள் வந்து வச்சிட்ருந்தான் இது பகவானுடைய இதயம் நீங்கள் வாங்கிக்கங்க இது பகவானுடைய இதயம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு என்னென்னமோ யார் யார்கிட்டயோ அந்த கூவி வியாபாரம் செய்வாங்களே அந்த மாதிரி சொல்லி பார்த்தா ஆனால் யாரும் வாங்கின பாடு இல்லை எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இறைவன் கொடுத்துருக்கிறார் கருணையின் அருவினா கொடுத்துக்கிறார் ஆனால் அதை வைத்து அவனுக்கு என்ன செய்ய தோணலை பூஜை செய்ய தோணலை ஏன் அவனுக்கு உயிரை பிராணனு வாங்குறதுக்கு மட்டும்தான் பாக்கியம் இருந்ததே தவிர இறைவனை தரிசிக்கவோ இறைவனை பூஜிக்கவோ அவனுக்கு பாக்கியம் இல்லை ஏன் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி வணங்குறதுக்குன்னு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வணங்க முடியும் இல்லைன்னா வணங்க முடியாது இப்போ இந்த இதயத்தை கையில் வச்சுட்டு இருந்தவர் பார்த்தார் பல நாள் கையிலேயே இருந்தது பல நாள் அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தது அதை கையில் எடுத்தால் மட்டும் அவருக்கு கையெல்லாம் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் மீண்டும் பயந்து போய் அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சுருவார் அதுலேருந்து ஒரு சத்தம் வரும் அதே இவருக்கு பயம் சரி என்ன பண்ணலாம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேடன் என்ன பண்ணால் ஒரு கட்டை மிதக்கக்கூடிய கட்டையில் இந்த இதயத்தை அந்த பெட்டியோடு வச்சு அமிச்சிட்டான் அந்த பெட்டியை வச்சு இவன் அனுப்பிய பொழுதுதான் அந்த கங்கையாக இருக்கக்கூடியவர் தாலாட்டி 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 அந்த வங்கக்கடல் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து அந்த இந்திர யுத்மனன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய கனவுல போய் பகவான் கிருஷ்ணர் சொல்றார் இந்த கட்டை ஒன்று மிதந்து வரும் அதில் என் இதயம் வருகிறது அதை வைத்து நீ பூஜிப்பாயாக ஆலயம் கட்டுவாயாக அப்படின்னார் சரி இதை எடுத்தார் கையில் எடுத்தால் ஷாக் அடிக்குது என்ன பண்ணலான்னு பார்த்தார் ஆனா ஒளிப்படக்கூடாது ஒளி பட்டா அந்த இதயம் ஆட்டோமேட்டிக்காக துளிரிக்க ஆரம்பிச்சிடும் எது சூரிய ஒளியோ சந்திரனுடைய ஒளியோ அந்த இதயத்தில் பட்டுவிட்டால் மீண்டும் அது உயிர் வந்துருமா மீண்டும் அது உயிர் வந்துவிடும் இது உடனே என்ன செய்வதுன்னு பார்த்தார் சரி இது இயங்காமல் இருப்பதற்கு நாம் பகவான் வந்து அது இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் சூரியனுடைய ஒளியும் படக்கூடாது சந்திரனுடைய ஒளியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ அதற்கு நான் அனுப்பிய அந்த கட்டை என்று சொல்லக்கூடியதிலேயே என் உருவத்தை வடைந்த அதில் இந்த இதயத்தை மறைத்து வைத்து விடுவாயாக அப்படின்னு சொன்னார் இப்போ அதை தான் ஆச்சாரிய எடுத்து உளியில் செதுக்கிற உடனே அந்த என்னாச்சு உளி உடைந்து போனது அந்த ஆச்சாரியே இறைவனே ஆச்சாரி சொருபத்தில் வந்து அதை செதுக்கிற பொழுது பாதிதான் பதினஞ்சு நாள் கழித்து மூணு நாள் உளி சத்தம் கேட்கலன்னு மன்னன் போய் திறந்துட்டார் திறந்த உடனே பாதி உருவம்தான் வடிக்கப்பட்டது மீதி உருவத்தை வடிப்பதற்குள்ள பொறுமை இல்லாத காரணத்தினால ஆயிற்று அந்த உருவத்தையே இறைவனாக பாவித்து வழிபாடு செய் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அந்த ஆச்சாரிய சொரூபத்தில் இருந்த ஸ்தபதி சொரூபத்தில் இருந்தவர் மறைந்துட்டார் மறைஞ்சுட்டார் அதற்கு பிறகு இவர் கருவறை அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டி அந்த கருவறையில பலராமர் சுபத்திரை பகவான் கிருஷ்ணர் மகாபாரத யுத்தம் என்று சொல்லக்கூடியது முடிந்து ஐயாயிரம் ஆண்டு காலம் ஆகிறது எத்தனை வருஷம் ஐயாயிரம் ஆண்டு காலம் ஆகிறது ஐயாயிரம் வருடமாக இன்னமும் இறைவனுடைய இதயம் துடித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் அந்த இறைவன் எங்கு இருக்கிறார்னா பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தில் பகவான் கிருஷ்ணருடைய சிலையில் இருக்கிறார் இப்போது அதுக்குள்ள என்னென்ன அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றதை செய்தியை இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டால் நிறைய பேர் உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா இப்படியெல்லாம் கட்டுக்கதை எத்தனை பேருக்கு கட்டுறாங்கோ கேட்குறவங்கெல்லாம் நாங்கள்லாம் அப்படி இருந்தால் நீங்கள்லாம் இப்படியெல்லாமா கட்டுக்கதை சொல்லுவீங்க ஒன்றும் இல்லை இந்த யூடியூப்பில் இந்த கதை ஓடின்னு இருக்கா ஒரு சில பேர் சொல்கிறாங்க என்னமா ஊற்றுறாங்கய்யா அந்த கமான் பண்ணுறாங்க தெரியுமா அந்த கமேண்டில் போய் பாருங்களேன் அதில் பாருங்கள் ஆ அதை நீங்கள் சொல்லுவீங்களே கேட்குறவங்க ஆ ஆ ஆ கேபி சுந்தராம்பாள் ஆர்பி சௌத்ரி படத்தில் பாட்டு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதையாலாம் ஓடிட்டுருக்கு என்னென்னா கதை கட்டு கதை கட்டி வச்சுக்கிறாங்கய்யா எப்படி தான் அந்த கக்க கதையெல்லாம் உட்காந்து சொல்கிறாங்களோ தெரியல ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ ஒருத்தர் கொடுத்துக்கிறார் வேர்டு எத்தனை ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக சரி இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த கதையை இப்போ சொல்லிட்டு வரேன் காற்று அடிக்கிற பொழுது இப்போ இது காற்று அடிக்கிறது இந்த கொடி எந்த பக்கம் பறக்குது காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம்தானே கொடி பறக்க வேண்டும் இன்றைய தினம் வரைக்கும் பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடி காற்று அடிக்கூடிய எதிர் திசைக்கு பறந்து கொண்டிருக்கின்றது என்றால் இறைவனுடைய இதயம் அங்கு இருக்கின்றதா இல்லையான்னு இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா காற்று அடிக்கிற திசையில தானே துணியினுடைய கொடி பறக்க வேண்டும் அப்படித்தான பறக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி 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 மூளையை கசக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க அத்தனை பேரும் என்னையா அதிசயம் காற்றடிக்கிற பொழுது துணி தானே பறக்கணும் ஆனால் இப்படி இல்லை பறகுது இன்னைக்கு வரைக்குமே இது நடந்துட்டு தான் இருக்குது இன்னொன்று பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தினுடைய கோபுரம் அதனுடைய நிழல் எங்க விழுகிறது என்று இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியாது எல்லாரும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை மட்டும் தானே நினைத்து கொண்டிருக்கிறோம் பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தினுடைய நிழலும் பூமியில் விடாது அதை கட்டியவர் நம் தமிழர் ராஜராஜ சோழனுடைய பேரர் பிள்ளை நிறைய நம்ம இருக்கோம் என்னென்னமோ நினைக்கிறோம் இப்படி எல்லாம் ஒரு அதிசயம் இருக்குமா அப்படின்னு சில பேருக்கெல்லாம் உண்டு இல்லையா ஆனால் அப்படி ஒரு அதிசயத்தை நம் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வேற ஏதோ என்னன்னா கட்டிட கலைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோபுரத்தை கட்டி இருக்கிறார்கள் ி பதிமூன்று அடின்னு சொல்லப்படுகிறது எது பூரி ஜெகந்நாதனுடைய ஆலயத்தினுடைய கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேர் சொல்றாங்க இரநூத்தி பதினாலு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் புராணத்தில் கொடுத்துருக்கக்கூடியது அப்படின்னா எழுநூத்தி பதிமூன்று அடி அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரமான ஒன்று அதுக்கு மேலே இப்போ இன்னொரு அதிசயத்தை சொல்ல போகிறேன் அதுக்கு மேலே சுதர்சன சக்கரம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுதர்சன சக்கரமாக இருக்கக்கூடியது நீங்க அந்த கோயிலுக்குள்ள நின்று கொண்டு மேலே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதர்சன சக்கரம் நீங்க எந்த திசையில் நின்னாலும் உங்களை பார்க்கும் விதமாகத்தான் தெரியுமே தவிர ஆப்போசிட்டாக தெரியாது நீங்கள் இருந்து பார்த்தாலும் சரி இருந்து பார்த்தாலும் சரி இல்லை இருந்து பார்த்தாலும் சரி இல்லை இருந்து பார்த்து எந்த பக்கம் தெற்குலேருந்து எந்த பக்கம் இருந்து இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்று பார்த்தாலும் சரி உங்களை பார்க்கும் விதமாகத்தான் சுதர்சன சக்கரம் இருக்குமே அன்றி வேறு திசையில் பார்க்காது நம்மளை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த சுதர்சன சக்கரம் அப்போ அது எவ்வளவு அதிசயம்னு பார்க்கணும் இன்னொன்று கோயிலுக்கு உள்ளர ஒரு படிக்கட்டு நுழையும் தருவாயில் கிழக்கு கோபுர வாசல்ல அப்படி உள்ள நுழைஞ்சிங்கன்னாவே ஒரு படிக்கட்டில் கால் வச்சிங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியது முதல் படிக்கட்டில் காலை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலையனுடைய ஓசை சத்தம் கேட்கும் ரெண்டாவது படிக்கட்டில் காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு அலையனுடைய ஓசை சத்தமோ எதுவுமே கேட்காது எவ்வளவு தொழில்நுட்பத்தோடு அந்த வடிவமைப்பை கட்டி வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று கடற்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது அந்த ஆலயம் அலையினுடைய ஓசை கோயிலுக்குள்ளற நிச்சயமாக ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது ஒரு துளி சத்தம் கூட கேட்காது ஆனால் மீண்டும் நீங்கள் திரும்பி வந்து வாசற்படியனுடைய எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அந்த மறுபடியும் அந்த காலை தொட்டிங்கன்னா போதும் கால் வச்சிங்க அடுத்த வினாடி கடலுடைய ஓசை அப்படியே சும்மா மின்னல் வேகத்தில் அந்த காதல வந்து ஒழிக்குமா எவ்வளவு அதிசயமா இல்லை ஒன்று இன்னொன்று நாற்பத்தி அஞ்சு மாடி இப்ப நாற்பத்தி அஞ்சாவது எத்தனை அடி இருக்கும் ஒரு நானூற்றி ஐம்பது அடிய அது குறிப்பிட்டு அளவு ஏன்னா எழுநூத்தி பதிமூன்று அடின்னு சொல்லப்படுது இந்த ஏழ்நூத்தி பதிமூன்று அடிக்கு மேலே சுதர்சன சக்கரம் இருக்கு அதுக்கு மேல தான் இந்த கொடி ஏற்றப்படுகிறது தினமும் இருவர் அந்த ஏழ்நூத்தி பதிமூன்று அடி உயரத்தை கடந்து போய் தினமும் அந்த கொடியை இறக்கிட்டு மீண்டும் ஏற்றணும் தினமும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கிடையாது இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கிடையாது தினோமோ அந்த கொடியை இறக்கிட்டு மீண்டும் கொடியேற்றணும் அதை பழைய கொடியை இறக்கிடுவாங்க மீண்டும் இந்த புதிய கொடியை கொண்டு போய் அங்கே மேலே ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் பூஜை ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு நாள் தவறவிட்டால் பதினெட்டு வருஷம் கோயிலை பூட்டி வைக்கணுமா கை தட்டணும் எத்தனை வருஷம் பதினெட்டு ஆண்டு காலம் கோயிலை பூட்டி வைக்க வேண்டும் இந்த நித்திய சடங்கு என்று சொல்லக்கூடியது ஒரு நாள் தவறினாலும் கூட ஒரே ஒரு நாள் தவறினா கூட அப்போ அப்படிப்பட்ட சிறப்பு எதுக்கு உண்டு பூரி ஜெகன்னாதரனுடைய ஆலயத்திற்கு உண்டு இன்னொரு அதிசயம் நடந்திருக்கு பதினைந்து ஐந்து அன்றைய தேதியில் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கரண்டும் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ஐந்து நிமிடம் யாருக்கும் புரியாத புதிராக இருந்ததாம் யாருக்குமே புரியலை ஏண்டா கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு ஒருத்தர் கூட தெரியாது அப்பதான் பகவானுடைய சிலையிலிருந்து பலராமருடைய சிலைக்கு அந்த இதயம் ஆட்டோமேட்டிக்காகவே மாறியதாக சொல்லப்படுகிறது இதை கண்கூடாக அங்கு இருக்கக்கூடிய பூசாரிகள் பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது இரவு பன்னெண்டு மணிக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லார் பார்வையும் பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தில் பட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி பண்ணணும்னு வந்துட்டாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு அதிசயமும் அங்கே நடக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல உண்மையாகவே உள்ள இதயம் இருக்கான்னு சிலையை ஆராய்ச்சி பண்ணால் உலோகத்தினால் ஆன ஒரு இதயம் அதுக்குள்ளர் இருக்குதான் தான் நம்ம மனித வடிவத்தனுடைய என்ன இருக்கோ அதே மாதிரி இதயம் அது என்ன உலோகம்னு இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்ன தங்கம்மா வைரமா வைடூரியமா தெரியலை இல்லை இருக்கக்கூடிய செம்பா பித்தளையா தெரியல என்ன உலோகத்தினால் ஆயிருக்கு நவரத்தனால் ஆயிருக்கா தெரியல ஆனால் ஒரு உலோகத்தினால் அந்த இதயம் ஆயிருக்கு ஆனால் ஒன்று அந்த இதயத்தை தொடவும் முடியலை வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது கையால் வெறுங்கையால் தொட முடியாது கண்ணால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது அசைத்து போனாங்களா உடனே அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இனி இந்த ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடியதை நீங்கள் செய்தீர்கள் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் எந்த விஞ்ஞானிகளும் வரக்கூடாது என்று கோர்ஸ் மூலியமாக தடை உத்தரவு வாங்கி ஆராய்ச்சியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க ஆனா இன்னைக்கும் ரகசியமா அந்த இதையும் எப்படி துடிக்குது என்ன நடக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு தான் இருக்கின்றதாம் அது எந்த வகையான உலோகமாக இருக்கும் எப்படி அது துடிக்குது அதுக்கு அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா பன்னெண்டு வருஷம்தான் அந்த மரக்கட்டை அந்த இதயத்தினுடைய வைப்ரேஷனை தாங்க முடியும் பன்னெண்டு வருஷத்துக்கு மேல் ஆச்சனை ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மர சிலை உடைய ஆரம்பிக்குமாம் அதனால கரெக்டாக குறிப்பிட்ட தேதிக்குள்ள அந்த பன்னெண்டு வருஷம்னா அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ள இடி மின்னல் புயல் காற்று என்ன நடந்தாலும் அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் வேப்ப மரம் என்று சொல்லக்கூடிய மரத்தினால் மீண்டும் என்ன செய்றாங்க அந்த மூவருடைய சிலையை செய்து அதற்குள்ள கிருஷ்ணருடைய அந்த இதயத்தை தூக்கி மீண்டும் பொருத்துவதாக அதற்குரிய ஐதீகம் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அதை இன்னைய வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷமாக அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது பூரி ஜெகநாதருடைய ஆலயம் இன்னொன்று பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்துறை மிகப்பெரிய அதாவது மூன்று தேர் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய தேர் அந்த தேர் என்பது கட்டையினால் தான் செய்யப்படுகிறது தேர் எல்லாமே பொதுவாக கட்டையில் தான் இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தேரை பண்ணி அப்படியே இருக்கோம் அந்த பழமையான தேரையே மீண்டும் 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 நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் ஏதாவது ஒரு சிலது ஏதாவது போக்குவரத்து இருந்தால் அதை சரிப்படுத்தி அதுக்கு ஒரு பூஜையை நடத்தி மீண்டும் அந்த தேரை தான் நம்மெல்லாம் ஓட்டின்னு இருக்கோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது வருஷாந்தோறம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டா துவாதசி அப்படின்னு ஒரு துவாதசி இருக்குது அந்த துவாதசி அன்றைய தினத்தில் அந்த ரதத்தை வந்து துவக்கிறதுக்கு உற்சவத்தை ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்படி உற்சவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த தேரை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படி செய்து அந்த பகவானுக்கு ஒரு தேர் சுபத்திரைக்கு ஒரு தேர் பலராமருக்கு ஒரு தேர் அந்த தேரில் முதல் தேர் யாருடையது புறப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவானுடையது தான் ஜெகநாதருடையது தான் புறப்படுமா அப்படி புறப்படக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படின்னு என்னென்னு கேட்டீங்கன்னா கோகுலத்தில் இருந்து பகவான் துவாரைக்கு செல்வதாக ஐதீகமா கோகுலத்திலிருந்து துவாரகைக்கு செல்வதாக ஐதீகம் அங்கே குண்டிசா தேவி அப்படின்னு ஒரு தேவியனுடைய ஆலயம் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தில் இருந்து பக்கத்தில் அந்த தேவியனுடைய ஆலயத்தில் போய் ஒன்பது நாள் அங்கேயே தங்குவாரா அந்த பூரி ஜெகநாதரும் பலராமரும் சுபத்ரையும் அந்த இடத்துல அங்கேயே தங்கிடுவாங்க ஒன்போது நாள் தங்குவாங்க ஒம்பது நாளும் அந்த குண்டிசா தேவிக்கும் இந்த மூவருக்கும் அபிஷேக ஆராதனையிலிருந்து எல்லாமே செய்வாங்களா எல்லா அதிசயத்தையும் செய்வாங்க பத்தாவது நாள் அங்கிருந்து சவரா என்னும் ஆதிவாசிகள் பத்தாவது நாள் திரும்புவாங்க அதை விட இன்னொரு சிறப்பு இந்த தேர் செய்கிறதிலிருந்து உற்சவத்தை கவனிக்கிறதுலருந்து ஒன்பது நாள் கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுல இருந்து மீண்டும் கொண்டு வந்து பூரி ஜெகந்நாதரனுடைய என்ன கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் வெளியில் வரமாட்டார் உண்மையா இல்லையா உச்சவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும் தான் என்ன வருவார் ஊர் சுற்றுறவருக்கு பேர் உச்சவர்னு பேர் என்ன பேர் ஊரை சுற்றி பார்க்குறவருக்கு பேர் உட்சவர்னு பேர் மூலவர் என்னைக்காவது வெளியில் வருவார் வர மாட்டார் ஆனால் இங்கு ஒரு தளத்தில் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க மூலவரே வெளியில் வரார் மூலவரே வெளியில் வரார் அப்போ வெளியில் வரக்கூடிய அந்த பத்து நாள் திருவிழாவை என்னும் ஆதிவாசிகள் தான் செய்கிறார்கள் அன்றைய தினத்திலருந்து இன்றைய தினம் வரைக்கமோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கமோ சரி இப்போ ஜெகந்நாதனுடைய தேர் வந்து இங்கேருந்து புறப்படுது இல்லை அதில் ஒரு சிறப்பு இருக்குது நாமெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும் பார்க்கலனால இப்போ கற்பனையில் நாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஜெகநாதர் கோயில் முன்னாடி எல்லோரும் நிற்கிறீங்க இப்போ தேர் வந்து புறப்பட போகுது அந்த காலத்திலிருந்து ஆண்ட ஒரிசாவை ஆண்ட மன்னர்னுடைய வகேராக்கள் என்று சொல்லக்கூடியவ அந்த மன்னர்னுடைய வாரிசுகள் பூரி ஜெகநாதனுடைய தேர் புறப்படுகிற பொழுது தங்கத்தினால் ஆன தொடுப்பத்தை வச்சு பெருகுவாங்களாம் என்ன தொடப்பம் தங்கத்தினாலான தொடப்பம் வைத்து பெருக்கிட்டு தங்கத்தினால் ஆன குடுவையில் தண்ணியை வச்சு அந்த மன்னர்கள் தொடப்பத்தை வச்சு பெருக்கிக்கிட்டே போவாங்க மூணு கிலோமீட்ரு தொடத்தை வச்சு பெருக்கிட்டே போனோம் மூணு கிலோமீட்டர் தண்ணி தெளிச்சுக்கிட்டே போகணும் அதுக்கு பின்னாடி தான் ஜெகன்னாதனுடைய தேர் வந்துக்கிட்டே இருக்கும்மா இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்றா இருக்குல்ல என்ன ஒரு அதிசயம் இல்லை அப்போ பூரி ஜெகந்நாதருடைய திருவருள் எவ்வளவு இருக்கும் மன்னர்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்ல முதல் முதல்ல வடம் பிடித்து இழுக்கக்கூடியவர் யார் அர்ஜுன பெருமான் இழுப்பதாக ஐதீகம் யார் இழுக்கிறது அர்ஜுன பெருமான் தான் அந்த தேரை இழுப்பதாக ஐதீகம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம் வந்து எது பூரி ஜெகநாதர் இன்னொன்று ஒரிசா மாநிலத்தில் கிட்டத்தட்ட அந்த பூரி ஜெகநாதர்னுடைய ஆலயத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அவரவர்கள் இல்லத்தில் வீட்டிலேயோ கோயிலையோ எங்கே நின்றுட்டு பார்த்தாலும் பூரி ஜெகன்னாதர்னுடைய கொடி பறப்பது பார்க்கலாம் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த கொடி பறந்து கொண்டிருப்பதை இரு கண்ணால் பார்க்கலாம் கோயிலுக்கே போகணுன்னு அவசியம் கூட இல்லையா அந்த கொடியை பார்த்தே பூரி ஜகன்னாதரை தரிசனம் பண்ணலாம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம் அப்போ எவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு தலமாக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா பூரி ஜெகநாதருடைய ஆலயம் என்று கட்டப்பட்டதோ அன்றைய தினத்திலிருந்து இப்போது கார்னீஸ்வரருடைய ஆலயம் இங்கே இருக்குது இதுக்கு மேலே பறவைகள் பறக்குதா இல்லையா தானே புறாக்கள் வந்து கூடு கட்டுதா இல்லையா கட்டுதுதானே பதிமூன்று அடி இருக்கக்கூடிய அவ்வளவு உயரமான கோபுரம் இருக்கிற பொழுது இன்றைய தினம் வரைக்கும் ஒரு பறவையோ ஒரு புறாவோ அந்த விமானத்தின் மூலியமாகவோ அந்த கோயிலில் பறப்பதோ கிடையவே கிடையாது இத்தனைக்கும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இப்போ ஏன் பறக்கிறதுல இறைவனுடைய இதயத்தினுடைய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடியது பறவைகளால் தாங்க முடியாத காரணத்தினால் பறப்பதில்லை என்று விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னையா பெரிய இந்து மதம் இந்து மதம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா எத்தனை அதிசயம் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளணும் எவ்வளவு அதிசயம் இருக்கிறது என்னை வரைக்கும் ஒரு பறவைகள் கூட பறக்கலேன்னு சொன்ன அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளணும் இன்னொரு விஷயம் இருக்கு பூரி ஜெகந்நாதருடைய ஆலயத்தில் இந்திர யுத்மனன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஆரம்பித்து வைத்த அன்னதான திட்டம் என்று சொல்லக்கூடிய பிரசாதத்தை சமைப்பது இன்னைய வரைக்குமோ மரக்கட்டையில் தான் சமைக்கிறாங்க ஒம்போது பானை அடுக்கி சமைக்கிறாங்க என்ன பானை ஒம்போது பானை ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை ஒரு பானைக்கு மேலே ஒரு பானை கீழே அடுப்பு மூட்டி இருப்பாங்க ஆனால் மேலே இருக்கக்கூடிய முதல் பானை தான் பிரசாதம் ரெடியாகும் கீழே இறக்குவாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது பிரசாதம் ரெடியாகும் கீழே இறக்குவாங்க அதுக்கடுத்து மூன்றாவது பிரசாதம் இறக்குவாங்க நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது கடைசியாக ஒன்பதாவது பானையில் இருக்கக்கூடிய பிரசாதம் கடைசியாகத்தான் வெந்து முடியும் பிரசாதம் ரெடியாகும் இன்றைய தனம் வரைக்கும் இந்த அதிசயம் நடந்துட்டுருக்கு அடியில் இருக்கிற பானைக்கு தானே தீனி தீ உரைக்குது அப்போ பிரசாதம் முதல்ல எது ரெடி ஆகணும் கீழக்கிறது தானே ரெடி ஆகணும் ஆனால் என்ன அதிசயம் பாருங்க ஆ அடுப்பு அதான் பிடிக்கலையே அதானே இருக்கிறத அந்த அதிசயம் அதை விட பிடிக்குதா இல்லையான கேள்வி இல்லை முதல்ல வேகவே மாட்டேன் இந்த முதல் பானை இறக்க அப்புறம் ரெண்டாவது பானை ரெண்டாவது பானை இறக்க அதுக்கப்புறம் மூணாவது பானை மூணாவது பானை இறக்க அதுக்கப்புறம் நாலாவது பானை நாலாவது பானை இறக்குனதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சாவது இறக்கணும் ஆறாவது ஆறாவது இறக்கணும் ஏழாவது ஏழாவது இறக்கியதற்கு பிறகு எட்டு எட்டுக்கு ஒன்பதாவது ஒன்பதாவது பானையை இறக்கும் பொழுது அப்படி பிடிச்சி இறக்கிற பொழுது தான் கரெக்டாக வெந்திருக்கும் கீழே அடியோ கிடியோ எதுவும் பிடிக்காது பிரசாதம் எப்படி முதல் பானையினுடைய பிரசாதம் இருக்குமோ அதே மாதிரிதான் கடைசி பானையினுடைய பிரசாதமும் இருக்கும் இன்னொரு அதிசயம் பிரசாதத்தினுடைய அளவு கூடுதலோ குறைவோ கிடையாது இத்தனை படி அப்படின்னா இத்தனை கிலோன்னா நூறு கிலோன்னு வச்சுப்போம் ஒரு நாளைக்கு சாதாரணமாக நூறு கிலோ அந்த மேலே எக்ஸ்ட்ராவும் போட மாட்டாங்க நூறு கிலோக்கு கீழே தொண்ணூத்தொம்போதும் போட மாட்டாங்க பத்தே பேர் வந்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நூறு கிலோ காலி ஆயிடும் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் அதே பிரசாதம் அப்படியே வளரும் வரைக்குமோ ஒரு நாள் கூட ஒரு துளி பிரசாதம் கூட கீழே கொட்டியதாகவோ அல்லது வேஸ்ட் பண்ணியதாகவோ அதை விட இன்னொன்னு பிரசாதம் காலி ஆயிடுச்சு பக்தர்களேன்னு சொல்லி இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இடமில்லாமல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் பூரி ஜெகநாதனுடைய ஆலயம் இதெல்லாம் எவ்வளவு அதிசயம் இல்லை கேட்குறதுக்கே எவ்வளவு காது இனிமையா இல்லை மனசு அப்படியே தவிக்கலை ஒரு முறையாவது அந்த பூரி சக்கன்னாதருடைய ஆலயத்தை பார்த்து விட வேண்டும் என்று துடிக்கலை மனசு அப்போது நாமெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் உண்மையா இல்லையா அதான் இப்போ நேரடி காட்சி அப்படியே வர்ணனை மூலியமாக நம்ம இருக்கோம்ல அப்போது நம்ம நினைக்கிறோம் இறைவன் இருக்கிறாரா இல்லையா கல்லா கட்டையான என்னொன்று அது சாதாரண கட்டை வேப்ப மரத்தில் செய்யக்கூடிய கட்டை அத்தி மரத்திற்கு ஆயுள் அதிகம் அதனால தான் அத்தி மரத்தினுடைய அத்தி வரதராஜ பெருமாள் அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மா அவருடைய கையினால் பிரதர்ஷனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதுவும் தண்ணியில் மரம் முக்கி வச்சா எப்படி இருக்கும் அழுகி போயிடும் இல்லைன்னா அதில் உள்ள எல்லாம் ஆகும் ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடும் மரம் ஊறி 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 ஏதாவது ஒன்று ஆகும் ஆனால் இன்னை வரைக்கும் அதே மாதிரி எல்லா துரோபதியம்மன் கோயிலையும் தர்மராஜா கோயிலையும் சிலை என்று சொல்லக்கூடிய கட்டை சிலைகள் தான் அதிகமாக செய்வாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலம் இருநூறு ஆண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னதாக செய்யப்பட்ட சிலைகள் இன்னை வரைக்கும் இருக்கு ஒரே ஒரு சிலை கூட ஒரு வட்சம் இல்லாம இது இல்லாம முகத்தை அப்படியே பார்க்கிற பொழுது அப்படி கிள்ளி அன்னைய முத்தம் தரலாம் போல இருக்கும் அப்படியே பார்த்த உடனே கையெடுத்து கும்பலாம் போல இருக்கும் அவ்வளவு தத்ரூபமாக அந்த மரத்தில் வடிவமைச்சிருப்பாங்க அவ்வளவு தத்ரூபமாக மரத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொ நினைக்கிறோம் இல்லையா மரத்தில் செய்கிற சிலைக்கு திருவருள் இருக்குமா ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்குது ஆனால் மரத்தில் செய்யக்கூடிய அந்த சிலைக்கு ஆண்டு காலமாக இவ்வளவு சிறப்புகள் நடந்து கொண்டுதானே இருக்கு ஒரு பிரசாதம் அந்த பானையில் சமைக்கக்கூடியது எவ்வளவு அதிசயம் இல்லையா அதே மாதிரி இன்னொன்று ஒரு லட்சம் பேர் வந்தாலும் பிரசாதம் பற்றவில்லை இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இடமில்லாமல் இருக்கின்றது எவ்வளவு அதிசயம் இல்லையா ஏன் எட்டு லட்சுமியினுடைய வீட்டுக்கார இதயம் இருக்கிற பொழுது ஒரு லட்சுமி வந்தாவே நமக்கெல்லாம் கண்ணு தெரிய மாட்டேன் என்ன லட்சுமி ஆ தன லட்சுமி எட்டு லட்சுமி வச்சுட்டு இருக்கிறவருக்கு என்ன குறை இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா எட்டு லட்சுமி வச்சுட்டு இருக்கிற பகவானுக்கு என்ன குறை இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்போ பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தில் புதிய புதிய அதோட இன்னொரு சிறப்பு இன்னைக்கு பிரசாதம் செய்வதற்கு பானையை பயன்படுத்திய பானையை நாளைய தினத்தில் பிரசாதம் செய்வதற்கு பயன்படுத்த மாட்டார்கள் தனோ 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 புதிய பானையில்தான் என்ன செய்வாங்க பிரசாதம் என்று சொல்லக்கூடியதே செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு இடம் எது பூரி ஜக்கன்னாதருடைய ஆலயம் பன்னெண்டு வருஷத்திற்கு ஒரு முறை அந்த வேப்ப மரத்தினால் ஆன அந்த இறைவனை மாற்றி அமைக்கிறாங்க அப்போ இவ்வளவு பெருமைக்கு உரிய பூரி ஜெகன்னாதருடைய ஆலயத்தை நாம் எல்லாம் என்ன பண்ணணும் தரிசனம் இப்போதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே இல்லைன்னு சொல்லாத வார்த்தைக்கு இடமில்லாமல் அதே மாதிரி அந்த பூரி ஜெகநாதருடைய தேர் வந்து புறப்படுகிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் ஒன்று சேர்ந்து பஜனை பண்ணுவாங்களாம் எவ்வளவு ஆமாம் அதே மாதிரி சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எங்கே இருக்கக்கூடிய அத்தனை மகான்களும் அந்த தலத்துக்கு வந்துடுவாங்களாம் அவ்வளவு பேரும் வந்துட்டு என்ன சொல்வாங்க எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்க பகவானுடைய நாமத்தை சொல்லுவாங்க நாமும் இப்போ ஒரு பாடல் பாடி முடிச்சு அடுத்த தளத்துக்கு போக போகிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன் ாலும் அவன் நாமம் சொல்லுங்களேன் இல்லை இல்லை என் போரை வெல்லுங்களேன் இல்லை இல்லை என் போரை வெல்லுங்களேன் பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன் என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களேன் எல்லோரும் அவன் நாமம் சொல்லுங்களேன் இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களேன் நாராயணா அறி நாராயண நாராயணா அறி நாராயணா 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 லக்ஷ்மி நாராயணா பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்த மன்னாலயத்தை நாடுங்களேன் காலத்து புஷ்பங்களே எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே தொடுவானில் தவழ்கின்ற மேகங்களே எங்கள் துவாரகை மா மன்னன் ரூபங்களே துவாரகை மா மன்னன் ரூபங்களே நாராயண ായണ നാരായണ ഹരിയായ നാരായണ ആറിനാരായണ നാരായണ ലക്ഷ്മി നാരായണ பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்த ஆலயத்தை நாடுங்களேன் பம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவன் அவனே பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவனே ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவனே அவன் உலகத்தை போல் தினம் சுழல்கின்றவன் உலகத்தை போல் தினம் சுழல்கின்றவன் நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா 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 நாராயண என்னன்னா தனமும் பாடுவேன் ஒன்றரை மணி நேரத்தில் பாட்டே பாதி நேரத்துக்கு போயிடுமேங்கிறதுனால பாடல இறைவனுடைய இதயம் இருக்கக்கூடிய தலமாக இருப்பதனால அந்த நாராயண நாமத்தை நாமும் உச்சரித்தால் அந்த பூரி ஜெகநாதருடைய திருவருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் என்கின்ற ஒரு காரணம் ஒருவேளை எல்லாராலையும் தரிசிக்க முடியாதவர்களாக அல்லவா எல்லாராலையும் பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா முடியாது இல்லையா அதனால தான் அதை பார்த்ததாக கருதி இந்த ஒரு பாட்டு இறைவன் என்று சொல்லக்கூடிய தேர் பெருசு அது மட்டும் இல்லாமல் தேர் என்று சொல்லக்கூடியதற்கு துணியினால் தான் வடிவமைக்கப்படுகிறது அந்த தேரை வந்து அலங்காரம் செய்வதற்கு துணிகள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஒரு வருடம் பயன்படுத்திய தேரை அப்பவே பத்தாவது நாள் முடிந்து பதினோராவது நாள் உடைத்து வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பிரசாதமாக அந்த தேர் உடைத்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தனுடைய தலம் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் என்று கிடையாது எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது அந்த தேரை உடைச்சி துளி துளியாக கொடுப்பாங்க அப்பயே உடைச்சிருவாங்க அப்பன்னா புதிய பானை புதிய கொடி புதிய தேர் இவ்வளவும் எங்க இருக்கு பூரி ஜெகன்னாதருடைய ஆலையில் அதை விட இன்னொரு சிறப்பு பொறுமையின் மறு வடிவமாக இருக்கக்கூடிய சிறப்பு ஏன்னா மன்னன் பாதியில் போய் திறந்ததினால இறைவன் சொன்னாரா இந்த தலத்திற்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் பொறுமை என்று சொல்லக்கூடியதை தருவேன் அது மட்டும் இல்லாமல் என்ன தருவாரா இதய நோய் என்று சொல்லக்கூடியது பூரி சக்கன்னாதரை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்காதா இதய நோய் வராது என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலத்தை நாமோ தரிசனம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆந்திர மாநிலத்துக்கு வந்துடுறோம் ஆந்திர மாநிலம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு சியாமலா தண்டம் என்று சொல்லக்கூடிய மாணிக்க பீடம் என்ன பீடம் மாணிக்க பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த பீடத்திற்கு வந்திருக்கிறோம் மாணிக்காம்பால் என்று சொல்லக்கூடியவள் கொழுவிற்க ஒரு தலம் ஆதி சங்கரர் வந்து வழிபாடு செய்திருக்கக்கூடிய தலம் அந்த தலம் அந்த தலத்தில்தான் தட்சன் என்று சொல்லக்கூடியவன் யாகம் வளர்த்த தலம் சரி இந்த தட்சன் யார் எதற்காக யாகம் வளர்த்தான் எப்படி யாகம் வளர்த்தான் அந்த யாகம் வளர்த்ததில் யார் யார் எல்லாம் தோன்றினார்கள் யாரை அவன் மதிக்காமல் விட்டான் அவன் மதிக்காமல் இருந்து எப்படியெல்லாம் துன்பப்பட்டான் இதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம் முதல் முதல்ல பிரம்மா பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் திருமாலுடைய தொப்புள் கொடியில் இருந்து பிறந்தவர் பிரம்மா யாருடையது மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடியவருடைய தொப்புள் கொடியில் இருந்து பிறந்தவர் சரி அவர் பிறந்துட்டார் பிறந்த உடனே அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா படைக்கக்கூடிய கடவுள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நாவலை வச்சு படைக்கிற தொழிலை சிவபெருமானும் திருமாலாக இருக்கக்கூடியவரும் சேர்ந்து பிரம்மா கையில் ஒப்படைத்தார்கள் இப்ப அதை பெற்று உடனே படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றார் அப்படி படைக்கும் தொழிலை செய்கிற பொழுது தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமே என்று நினைத்து முதல்ல ஒரு ஆண் மகவை அவர் படைத்தார் அவருடைய பெயர்தான் தட்சன் என்று பெயர் வைத்தார் அவன் தந்தையை வணங்கினான் பிறந்த உடனே தந்தையை வணங்கினான் வணங்கிய உடனே ஒரு கேள்வி கேட்டான் தந்தையே இந்த உலகத்தில் சிறந்த கடவுள் யார் சிறந்த கடவுள் யார் ஒரு கேள்வி அப்பா எல்லா கடவுளும் எல்லா உயிரினும் அழியும்னர் அப்படியா அப்போ கடவுள்களுக்கு சக்தி இல்லையா எனக்கு இல்லை திருமாலுக்கு இல்லை அப்ப யாருக்கு இருக்கு ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்களும் அழிவீர்கள அழிவோம் நமக்கு இப்போது ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாரும் நமக்கு என்னது ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் தேவ ஆண்டு காலத்தில் பனிரெண்டாயிரம் ஆண்டு காலம் வருகிற பொழுது பிரம்மாவுக்கு ஒரு பகல் தேவ ஆண்டு காலத்தில் அப்போ நமக்கு எத்தனாயிரம் ஆண்டு காலம் வரணும்னு யோசிக்கணும் இப்போ இருக்கிற பிரம்மா போனார்னா அடுத்த பிரம்மா நம்ம ஆஞ்சநேய சுவாமிகள் வெயிட்டிங்கில் இருக்கிறார் இப்போ இருக்கிற பிரம்மா ரிட்டைர்மெண்ட் ஆனால் அடுத்த பிரம்மா யாரு ஆமாம் ஆஞ்சநேய சுவாமிகள் வெயிட்டிங்கில் இருக்கிறார் என்னென்ன அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் நங்கை கண்ட இயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்த அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் தான் அடுத்த பிரம்மா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் ஆஞ்சநேயரை ஏன்னு கேட்கக்கூடாது நம்ம தலையெழுத்தெல்லாம் நல்ல எழுத்தா எழுதுவார் ஏன் இப்போ இப்போ இருக்கிற பிரம்மா சரியில்லையாண்ணா சரியில்லை உண்டா இல்லையா இப்போ பிரம்மா சரியாகவா இருக்கிறாரு நல்ல எழுத்தாவாக எழுதுறாரு ஆமாம் எழுதுகிற எழுத்தெல்லாம் சரியில்லாத எழுத்தாகவே இருக்குது ஏன் நான் கேட்டிங்கன்னா ஆடு மாடுகளோடு ஒப்பிட்டு நாமும் போயின்னு இருக்கிறோமா கல் கட்டன்றமா கடவுளை பார்த்தும் திட்டுறோமா எதையாவது கிடைக்கிறதெல்லாம் நமக்கே வேணுன்றோமா சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம் குடிசையில் வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோடை கோபுரத்தில் வாழ்ந்துட்ருக்கேன் நாமெல்லாம் நிம்மதியை தேடி அலைஞ்சின்னு இருக்கிறோம் நிம்மதியை தேடி இருக்கிறோம் பாவம் குழந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம் அவனுக்கு இந்த வயசுலயே இவ்வளவு நிம்மதி இல்லாம ஏமா அந்த மாதிரி பண்றீங்க பிள்ளைங்களை பாவம் எவ்வளவு பாருங்க அவனுக்கு எவ்வளவு வருத்தமா சொல்றான் நிம்மதியை தேடி அலைஞ்சுன்னு இருக்கிறோம் பெரியவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவன் சின்ன பையன் சொல்றான் நிம்மதியை தேடி அலையிறோம்னு அவ்வளவு பாவம் குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்குது அந்த நிம்மதி அவ்வளவு அதிசயமா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அப்ப என்ன அர்த்தம் இறைவனாக இருக்கக்கூடியவர் அந்த இறைவன் பிரம்மா இப்ப இருக்கிற பிரம்மா போனா அடுத்த பிரம்மா ஆஞ்சநேய சுவாமிகள் அப்ப பனிரெண்டாயிரம் ஆண்டு காலம் பிரம்ம காலத்தில் வருகிற பொழுது நாராயணருக்கு ஒரு பகல் நாராயணருடைய ஆண்டு காலத்தில் பனிரெண்டாயிரம் ஆண்டு காலம் பொழுது சிவபெருமான் சிரிக்கிற நேரம் கை தட்டணும் சில பேர் சொல்றாங்க உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேன் சாமி ஒன்றுமே தரமாட்டேங்கிறார் இறைவனுக்காக நாம் ஒரு நிமிடம் ஒதுக்கினால் ஒரு வருட காலத்தை நமக்காக இறைவன் ஒதுக்குவார் நம்ம கணக்கில் ஒரு நிமிஷம் அவருக்கு நம்ம கணக்கு எவ்வளவு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் யோசிக்கணும் அளவு வேறு தேவ ஆண்டு காலத்தினுடைய அளவு வேறு மனித ஆண்டு காலத்தினுடைய அளவு வேறு பிரம்மா ஆண்டு காலத்தினுடைய அளவு வேறு நாராயண ஆண்டு காலத்தினுடைய அளவு வேறு சிவபெருமானுடைய ஆண்டு காலத்தினுடைய அளவு வேற சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துக்குள்ளேயே பல யுகம் கடந்து போகுதுன்னா நாமெல்லாம் எல்லாம் எத்தனை ஜென்மை எடுக்கணும்னு யோசி பாருங்க அதனால தானே என்னமோ தெரில அருணுகிரி பெருமான் சொன்னார் ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிட பிறவி அவதாரம்னார் ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து ஏழால் பெருக்கணுமா முடிகிற விஷயமா மேடம் இதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்கள் ஒரு கடல் மணலை எடுத்து எப்படி எண்ணி பார்க்குறது ஜேசிபி வச்சு லாரி வச்சு பெரிய பெரிய டிப்பர் வச்சு அலந்தால் கூட அலக்க முடியாது அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோடி இப்படி போனால் கூட அது மில்லியன் கணக்கு மில்லியன் 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 அப்படியே போயிட்டுருக்குமே அப்போ அவ்வளவு பிறவி இருக்கா இருக்கே நான் சொல்லலப்பா அருணகிரி பெருமான்னு சொல்கிறார் என்னென்ன எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து ஏழால பெருக்கணும் அவ்வளவு பிறவி இருக்குது ஏன் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறவி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை ஆசை கடைசியாக ஆசை மொத்தம் நிறைவேறிட்டாலும் அப்பயும் ஒரு ஆசை அங்கே வந்துடும் ஏன் தொண்ணூறு வயசு தாத்தா இப்போவோ அப்போவோ இழுத்துன்ருக்கு மு மு ஐயா முருகான்னு மூணு எழுத்து நம்மளுடைய முருகப்பெருமான் அந்த கடவுளை முருகான்னு மூணு வார்த்தை சொல்லுங்கள் ஆறு மாதமாக இழுத்துன்ருக்கு சீக்கிரமாக முருகர் முக்தி கொடுப்பார் முருகல் தோசை வேணும் தோசை மேலே உள்ள ஆச்சை போகலன்னா எங்கேருந்து முருகர் முக்தி கொடுக்குறது இந்த தோசைக்கு ஒரு பிறவி கொடுக்குறாரா இப்பயும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆறு மாதம் எழுத்துட்டு இருக்கும் உயிர் மட்டம்தான் இருக்கும் ஒன்றும் போகாது பாலை ஊற்றி 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 வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா சில பேர் மனைவியாக இருக்கட்டும் ம மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இல்லை மருமகளாக இருக்கட்டும் நல்லவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு மனசுக்குள்ளேயே வேற திட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உண்மையா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்துவாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த பெருசுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பெருசுன்னு ஒன்று யாரும் கோச்சிக்கூடாது பெரியவங்க அம்மா என்னடா அந்த மேடம் கூட நம்மளை பார்த்து பெருசுன்னு சொல்கிறாங்களே பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சா ஒரு நாளைக்கு குருத்தோலையும் பழுத்தோலையா ஆகும்ன்றது அந்த அம்மா நினைவில் வச்சுட்டு பேசணும் ஏதோ இந்த ரோட்டில் போகிற இலசுகள் தான் அப்படி பேசுதுன்னா அந்த அம்மாவா அப்படி பேசுகிறாங்களே மனசுக்குள்ளே திட்டுவீங்க எல்லாரும் என்ன அதுக்காக தான் சொல்லிடுவேன் பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சா ஒரு நாளைக்கு குருத்தோலையும் பழுத்தோலையாக ஆகும் எனக்கு மட்டும் இப்படியே இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் பிறந்ததுலேருந்து நான் இப்படியாகவா இருக்கேன் நானும் இப்படி இருந்து இப்படி இருந்து இப்படி இருந்து இப்போ இப்படி ஆகிட்டுருக்குறேன்டா இல்லையா அதனால் எனக்கும் வயசாகும் யாங்க அதனால சொல்ல முடியாது அதனால் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா எல்லா பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க அப்பா உங்கள் அப்பாவுக்கு எதில் ஆசைன்னு யோசிச்சு பாருங்க நாங்கள் அவர் சொன்னார் எங்கள் அப்பா பெட்டு கடியில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக எப்பயும் வச்சுருப்பார் அதில் ஒருத்தர் பார்த்தார் சரி போனால் போதும் ஆறு மாதமாக இழுத்துண்டுக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போனால் தான் போட்டோமேன்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எரித்து கரைச்சி வெடிகட்டி அப்பாவுக்கு ஊற்றுனார் பொட்டுன்னு போயிடுச்சு இது என் கண்ணு முன்னாடி நடந்தது நான் ஊர் சொல்லலை பேர் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க தங்கத்து மேலே ஆசை இருக்கும் அந்த பெண்களுக்கு உரசி உரசி அம்மியில் வச்சு உரைச்சி 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 பாலாடையில் வச்சு ஊற்றுவாங்க சில ஐயோ இத்தனை ஊட விட்டுட்டு போறமே இவ்வளவு நிலத்தை விட்டுட்டு போறோமே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணை கொண்டு வந்து பார்த்துருக்குறீங்களா இல்லையா அப்போ மண்ணாசை பொண்ணாசை பணத்தாசை இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்ப இத்தனை ஆசைக்கும் இறைவன் ஒரு ஒரு பிறவி தருவாரா தரமாட்டார தருவார் தானே ஆசையை குறைத்து கொண்டால் ஆண்டவனை தொட்டு விடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஆசைக்காக மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவி தருகிறார் என்ப அழியாத கடவுள் யார் ஆதிய மந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருவரே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க